ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முகம் எப்போவும் பளிச்சுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொலிவாக இருக்கணும் அப்படின்னா அவசியம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த கெமிக்கலுமே கிடையாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு துண்டு கேரட்டை எடுத்துக்கோங்க, அதாவது பாதி கேரட்டை எடுத்து நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கோங்க. கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது, அவசியம் இதை குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுங்க. இதனால் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, பற்கள் உறுதியாக இருக்கும், கண்கள் வந்து நல்லா தெளிவாக இருக்கும். அடிக்கடி உணவில் கேரட்டை சேர்த்துங்க. வாரத்துக்கு 3 முறையாவது கேரட் ஜூஸ் சாப்பிடுங்க. இதனால் பார்த்திங்கன்னா சருமம் ரொம்பவே பொலிவாகவும் நல்லா பளபளப்பாகவும் எப்பவும் இளமையாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போது கேரட்டை துருவியாச்சு. இதை வந்து ஒரு சல்லடை அப்படி இல்லைன்னா மெல்லிஸ் காட்டன் துணியில் வச்சு நல்லா புழிஞ்சு அதோட சாரை மட்டும் நாம் தனியாக எடுத்துக்கலாம். சாறு எடுத்துகிட்டு இந்த சக்கை என்ன பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. இந்த கேரட்டை, புளிஞ்ச கேரட்டை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குர குரப்பாக அரைச்சி முகத்தில் நல்லா ஸ்க்ரப்பு மாதிரி தேய்ச்சிட்டு கூடவே கடலை மாவு இல்லைன்னா நலுங்கு மாவு தேய்ச்சி கழுவுனீங்கன்னா சருமம் வந்து நல்ல பொலிவாகவும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போது நல்லா புளிஞ்சு சாறு எடுத்தாச்சு, கேரட் ஜூஸ் கிடச்சிருச்சு, இங்கே பாருங்கள். அடுத்து ஒரு துண்டு கற்றாழை எடுத்துங்க, அதோட சைடில் இருக்க அந்த முட்களையெல்லாம் நீக்கிட்டு அதோட சதிப்பகுதியை 2-3 தடவை தண்ணீரில் நான் அலசிட்டேன். இதை சேர்த்துக்கோங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் கற்றாழையோட ஜெல்லு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 1 ஸ்பூன் கிட்ட கேரட் ஜூஸ், இப்போ 2 ஒன்று சேர்த்துக்கோங்க. கற்றாழையும் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது, நல்ல பொலிவை தரும், எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான தோற்றத்தை கொடுக்கும். அடுத்து இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இது வந்து முகத்தில் இருக்க அந்த பருவு தழும்பு எல்லாத்தையும் மறைய வைக்கும், சிறந்த கிருமி நாசினியும் கூட. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சத்தூள் பயன்படுத்துங்க. கூடவே இது கூட 2 ஸ்பூன் கிட்ட ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம சருமத்துக்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு கண்கள்லாம் சோர்வாக இருக்கும்போது ரோஸ் வாட்டரை கண்கள் மேலே நல்ல தடவிட்டு 1-5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா போதும், கண்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். இது சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேரட் க்ரீம் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வந்து படுக்கும்போது இரவு நேரத்தில் உங்கள் முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்ததும் கடலை மாவு இல்லை நலுங்கு மாவு, பாசிப்பருப்பு மாவு எது இருக்கோ அதை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா போதும், முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். 1 வாரம் நீங்கள் செஞ்சாலே நல்ல மாற்றம் தெரியும். மீதம் இருக்கிற இந்த கேரட் க்ரீமை அப்படியே டப்பாவில் ஊற்றி நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அதுக்கு மேலே வச்சு பயன்படுத்த முடியாது, வாடை வந்துடும் இதில். ஏன்னா நம்ம எந்த கெமிக்கலுமே பயன்படுத்துறதில்லை. இந்த மாதிரி நாம் தொடர்ந்து பயன்படுத்தும்போது நிச்சயமாக நம்ம சருமத்தில் இருக்க அந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு முகத்தில் இருக்க அந்த துவாரம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓப்பன் பொர்ஸ் பெருசாக இருக்கும், அதெல்லாம் மறைஞ்சு முகம் வந்து நல்லவே பொலிவாக பளிச்சுன்னு நல்ல இளமையாக அழகாக இருக்கும். இதை முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.